என்னால் எதையும் மாற்ற முடியாது, எனது குணம் இப்படித்தான், நான் இப்படித்தான் செய்வேன் என்று நிதானத்தில் சொன்னாலும் சரி, நிதானம் இல்லாமல் சொன்னாலும் சரி, நீங்கள் அவர்களை திருத்த ஒருபோதும் முயற்சி செய்ய வேண்டாம். 18 வயசு வரைக்கும் சின்ன பசங்க, கல்லூரி படிக்கிற வரைக்கும் ஓகே, 22 வயசு நினைச்சுக்கோங்க. 18 என்பது ப்ளஸ் ஒரு 6 போட்டு 24 வயசு. இந்த 24 வயசுக்குள்ளே இப்படி சொன்னால் யாராவது அவங்க ரிலேட்டிவோ அவங்க பெரிய நண்பர்களோ யாராவது சொன்னால் கேட்டுக்குவாங்க. 24லேருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமே அவங்க சொல்கிற விஷயத்தை அப்படி எதே இருப்பவங்களுடைய ஒரு துளி மாற்றிக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தயவு செய்து நல்லது உள்ளது இப்படி அப்படின்னு எல்லாம் சொன்னேன் கேட்கவே மாட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கேட்பவரிடம் போய் சொல், கேட்பார். கேட்காதவரிடம் போய் சொல்லி வெட்டியாக உங்களது ஆவியை, உங்களது எனர்ஜியை தேவையில்லாமல் அழிக்காதீங்க. இல்லைங்க, அவன் நல்ல பையன், நல்ல பொண்ணு, படிச்சுட்டு இருந்தான், கடைசியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறான். சில விஷயங்கள் என்ன? கோபம். நல்ல வேலை கிடச்சிருக்குது, கோபப்பட்டு வெளியே வந்துடுறான். நல்ல ஒரு இடம் அமைஞ்சிருக்குது, அதுலேருந்து வந்துடுறது. நல்ல விளையாட்டு, அதுலேருந்து கோபப்பட்டு வந்துடுறது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, உடனே கோபப்பட்டு வந்துடுது. இதுக்கு தான் எடுத்து சொல்கிறேன், வேறு எதெல்லாம் நான் சொல்கிறதுலேயும் சொன்னாலும் அதை சொல்லணும். நான் என்னோடய குணம் இப்படித்தான், நான் இப்படித்தான் சொல்கிறேங்கிட்ட நீங்கள் என்னத்தை போய் சொல்லி என்னத்தை புரிய வச்சு எப்படி அதை அவங்கள புரிய வைக்க முடியும். அதனால் மேக்ஸிமம் சொல்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க 1000 திறமையாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது கேட்கலினா அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, நம்ம சொன்னால் தான் கேட்குறதில்ல. நம்மளை விட யாராச்சும் அவங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னால் கேட்பாங்கன்னு பார்த்தா நம்ம சொல்கிறத விட அவங்ககிட்ட ஏடா கூடமாக இருப்பாங்க. நீ உறவுக்கார, நீ ரொம்ப நட்பு. அதனால் சொன்னால் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, எனக்கு பிடிக்கல, நான் பண்ணின்னு சொல்லிட்டு போயிடலாம். சொந்தமோ இல்லைங்க, யாராச்சும் கொஞ்சம் உறவு, யாரும் தெரியாமல் லைட்டாக பழக்கத்துக்கு வேண்டி சொன்னான், யாரியா நீ, எதுக்கியா நீ சொல்கிற, நான் அவர் சொல்லியே கேட்கல, நீ சொல்லி கேட்பானா அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து உங்களோட நண்பர்களையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கொச்சைப்படுத்தாதீங்க. இவங்களுக்கு வந்து அட்வைஸ் படுத்தி தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீங்க. ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. எவனே இது இல்லை, எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன், என்னை பற்றி எனக்கு பார்க்க தெரியாதா, என்ன எவ்வளோ தடவை நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறேன், எப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னென்ன நடத்திட்டுருக்கிறேன், நான் கோவப்பட்டேன்னா, நான் தேவையில்லாமல் கோவப்படுவேனா, அங்கே போனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகாது, அங்கே போய் நான் என்னால் இருக்க முடியாது, இவ்வளோ திறமை வச்சுட்டு அங்கே இருக்க முடியாது, அவங்ககிட்ட பேச்சு வாங்கணும் அவசியமா அப்படின்ட்டு நம்ம கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம கூட எனக்கு போகிறக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் சொந்தக்காரரோ ரொம்ப க்ளோஸோ எனக்கு போகிறக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட நம்ம சொல்லி ரெஃபர் பண்ணி இன்னொருத்தர் வந்து பேச வைக்கும்போது எல்லாமே வெளிவரும். மறுபடியும் பேச இது சண்டை முத்திரு, நல்லதுக்கு சொல்ல வந்து சண்டை பிடிச்சி போகணுமா இருக்கு. அவன் என்ன சொல்லுவான், உங்கள் நண்பன் தெரிஞ்சுங்க, ஏப்பா அவர் அவ்வளோ பாடுபடுறாரு, நீயே இப்படி பண்ணுறீங்கன்னா அவன் சண்டைக்கு வரான், அவர் எதுக்கு என்னைக்கு பாடுபடணும், எனக்கு என்ன பிடிச்சிக்குது என்ன பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் என்னை பார்த்துக்க தெரியும், அது எதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த ஆள் வரட்டு, நான் என்ன விஷயம், எனக்கு என்னென்ன பிரச்சனைன்னு எனக்கு பிடிக்கலன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டேன். நீ மறுபடியும் எவனவனோ கூட்டிகிட்டு வந்து நீங்கள்லாம் யாரையோ நீங்கள் வந்து எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்க, அந்த ஆள் வரட்டு, அந்த ஆள் பேச்சு பேசிக்கிறேன், அந்த ஆள் கொஞ்சம் சண்டை பிடிச்சி விட்றேன் அப்படின்ட்டு உங்களோட மரியாதையை முதலே உங்கள்கிட்ட அவங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியும். கொடுக்கும் மரியாதை சரியான மரியாதையாக இருக்குது. பிடிக்கல என்னை விட்டுருங்க, எனக்கு அது விருப்பமில்லைன்னு சொல்லும் போது விட்டுரும். அதை விட்டுவிட்டு வேறவங்களை கூப்பிட்டு வந்து பேசி உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஒரு கோவிலில் ஒரு தலைவராக இருக்கலாம், இல்லைனா பிரசிடண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஒரு பொறுப்பு எடுக்கிறவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு பேசும்போது சாஃப்டாக பேசிட்டு பேச்சு வாக்கில் மொத்த மொத்த அவன் வந்து கொச்சையாக பேசி ஒரு மாற பண்ணாங்கன்னா அவமானம் அவருக்கும் உங்களுக்கும், நீங்கள் கொடுத்த உங்களுக்கு தான் ரொம்ப
ஒரு தேவையில்லாத ஒரு நல்ல மனிதனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி அவன் வந்து புரிஞ்சிக்காமல் அறிஞ்சிக்காமல் திடீர்னு திடுகுப்புன்னு பேசுகிறதே வந்துட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி. முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு சொந்தக்கார பசங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் ஒழுக்கமாக படிக்காமல் கல்லூரியில் ஒழுக்கமாக படிக்காமல் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு அதையும் இதையும் பண்ணிட்டு எனக்கு திறமை இருக்குது எனக்கு காட்ட முடியும்ன்ட்டு ஒரு நாளைக்கு 10 வேலைக்கு போகிறது போகலாம். அதுக்குன்னு ஒரு போதும் 25 வயசுலேருந்து 27 வயசு 25 வயசுக்கு மேலே நீங்கள் எத்தனை வேலைக்கு போனாலும் போகலாம், என்ன வேணால் படிக்கல. சின்ன பசங்க சொல்கிறேன், அது 24 வயசுக்குள்ளே அப்படி தான் இருப்பாங்க. 27க்கு மேலேயும் அப்படி தான் இருப்பாங்கன்னா, ஒரு சிலர் இருக்கிறாங்க பொறுப்பாக கறையும் இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் அப்படியே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பசங்களோ பிள்ளைகளோ. சரிங்களா, என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் சொன்னால் கேட்டால் கேட்டுட்டு இல்லைன்னு விட்டுருங்க. அதிகமாக சொல்லாதீங்க, உங்களோட மதிப்பை நீங்களே கெடுத்துப்பீங்க. நீங்கள் எந்த பொறுப்பில் வேணால் இருக்கலாம், ஒரு ஊரில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், பெங்களூர் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், வந்து சொல்லும்போது ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, ஒரு சிலர் காசுக்கு அடிபணிங்கிற மாதிரி பண்ணிவாங்க விட்டுருவாங்க. ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 நாள் ஜாலியாக சிரிச்சுட்டே இருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களோட வேலையை கட்டுவாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பிள்ளைகளை பசங்களை யாராக இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் சின்ன வயசுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்தா பேசும்போது நல்லா கேட்பாங்க. நீங்கள் போன கடைசியில் அவங்களோட வேலையை ஒரிஜினல் கேரக்டர் வேலையும் கூட காட்டுவாங்க, இல்லைன்னா வெளிப்பட்ட வட்டார பழத்துலேயே எல்லாமே காட்டுவாங்க. கோனா 50,000 சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுற மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க, வராது கையில் ஒரு 20,000 கொடுக்காரு சந்தோஷம், அவனை பேச்சு வாங்கிட்டு செய்கிற அளவுன்னு இருப்பாங்க. அவனோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயம் நம்ம சொன்னால் ஒரு போதும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி. சரிங்களா, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா கேட்பாங்க, அந்த நேரத்துக்கு மட்டும்தான். ஒரு சிலருக்கு 5,000 கொடுத்தா 10 நாள் நம்ம கிட்ட பேசுவாங்க நல்லா, 10,000 கொடுத்தா 20 நாள் பேசுவாங்க, 50,000 கொடுத்தா 1 மாதம் நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி கேரக்டரு நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் செய்ய செய்யத்தான் கேட்பாங்க. நீங்கள் எல்லா செலவும் வீட்டு செலவு, அவங்க குடும்ப செலவு, மேரேஜ் ஆனாலும் சரி குடும்ப செலவு, சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சொந்தக்காரரோ சொந்தம் இல்லையோ அவர்களுக்கு பயனுள்ளதாக ஏதோ ஒன்று அமைந்தால், ஒரு வீட்டு செலவோ, ஒரு வாடகை செலவோ, ஒரு விருந்து ஏற்பாடுக்கு உண்டான செலவோ, ஏதோ ஒரு செலவுகள் நீங்கள் ஏற்கும் பொழுது தனதான உங்கள் மேலே மதிப்பு வரும். சும்மா வெறுவாயாக சொன்னீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, காசு கொடுத்து சொன்னால் கேட்பாங்க. ஒரு சிலர் அதுலேயும் தானே விட நாலு மணி நான் பார்த்துக்கிறேன் நீ எது காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அது சொல்கிற ஆளுங்க மேக்ஸிமம் 100%ல 2% 98% காசு வாங்குவாங்க, காசு வாங்கிட்டு கேட்குற மாதிரி நடிப்பாங்க நம்ம கிட்ட. அவ்வளோதான், அங்கே போனால் நல்ல பேர் இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. நீங்கள் காசு கொடுக்காம எப்போ விட்றீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து இல்லை, உங்கள் பேச்சு நீங்கள் பேசுகிறதுக்கு மதிப்புக்கு ஆபத்து, வேறங்களை கூப்பிட்டு வந்து பேசுகிறதுக்கு ஆபத்து. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தினை வெட்டாக பேசுகிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களோட மதிப்பை கெடுக்காதீங்க, உங்கள் நண்பரோட மதிப்பை நீங்களும் கெடுக்காதீங்க. தேவையில்லாத யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க. நான் சொன்னது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.